இந்த பதிவு அனைத்து காவல்துறையின் கவனத்திற்காக. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஆபாச வீடியோ பாக்குறவங்க, அதை ஷேர் பண்றவங்க, அதை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சு கேஸ் போட்டு அவங்க மேல தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி கூட ஏடிஜிபி ரவி அவர்கள் வந்து விளக்கமா ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு ஏதோ ஒரு மீடியால சொல்லியிருந்தாங்க. அவங்களை கேட்கிற ஒண்ணு காலையில ஸ்னாக் ஆப்னு ஒண்ணு பாப்பேன், அதுல வந்து சந்தான லட்சுமின்ற ஒரு லேடி பட்டு கேவலமா வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கவே சைக்கல. நாட் ஒன்லி அவங்க, நீ நிறைய பேருக்கு அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணம் சொல்லி ரொம்ப 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 கேவலமா பார்க்க ஒரு கற்பு கரைச்சிக்கிட்டு போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுறப்பா முடியாத அளவுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி ஆபாச படம் எடுக்கிறவங்களை மட்டும்தான் நீங்க தண்டிப்பீங்களா? இந்த மாதிரி நாகரீகங்களை எல்லாம் நீங்க தண்டிக்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நாயங்களை புடிச்சு ஜெயில போட்டீங்கன்னா அடுத்து எவ்வளவு ஒருத்தி அரை நிர்வாணமா வந்து சோசியல் மீடியால வீடியோ போட்டா பயப்படுவா. ஃபர்ஸ்ட் இவனுங்களை பிடிச்சு உள்ள போடுங்க. ரிப்போர்ட் அடிக்கிறோம், ரிப்போர்ட் அடிச்சா எங்க ஒரு ஐடி மாத்தி இன்னொரு ஐடிக்கு வந்துடுறாங்க, ஒரு ஐடி முடிச்சுட்டா இன்னொரு ஐடிக்கு வந்துடுறாங்க. இவனுங்களோட ஆட்டோ இதுவரையிலும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. ஸ்டாக் ஆப் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்ன ஆப் இருக்கோ எல்லாத்துலயுமே வந்து இவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அசிங்கமா வீடியோ போட்டுருந்தா இருக்காங்க. இன்னும் சில நாய்ங்க ரொம்ப 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 வல்கரா பச்சை பச்சையா சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தயவு செய்து அனைத்து காவல்துறையின் கவனத்திற்காக சொல்லிக்க, எல்லாராவது ஒருத்தர் இல்ல வந்து சமூக ஆர்வலர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா, தயவு செய்து அவங்களும் இந்த லேடிஸ்க்கு மேல தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தி இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால தூக்கி உள்ள வச்சுட்டேன்னு போட்டாங்கன்னா அடுத்து எவ்வளவு வீடியோ போடுறதுக்கு பயப்படுவா. இது நான் வந்து என்னோட சுயநலத்துக்காக சொல்லல சார். ஒரு ஒரு சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? சமூக வலைத்தளத்துல இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி பாக்குற அவனுங்க என்ன விஷயமா இருக்கலாம், இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் பச்சை குழந்தை, அந்த குழந்தைங்க கூட பாக்காம அதுங்களை ரேப் பண்ணி தூக்கிட்டு போய் கொலை பண்றாங்க. இன்னும் நாட்டுல நிறைய தப்பு நடக்குது. இத பத்தி கேள்வி கேட்டா அதுலயும் ஒருத்தர் சொல்றாங்க, அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், டிக்டாக் ஃபேமஸ் பேர் சூர்யா, ரவுடி பேபி சூர்யா சொல்றாங்க. ஒரு ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்துட்டு சூர்யா கிட்ட நீ காமிக்கிற, ஒரு நாள் நான் உனக்கு கொண்டாட்டியா ஒரு நாள் முச்சோட் நீ என்ன பண்ண நினைக்கிற பண்ணிக்க, டீலுக்கு நீ தயாரா இருக்கியா? ஏடா டேய் தயாரா இருக்கியாடா? ஓத்தா பேச வந்துட்டான் பாரு, ஓகே பாரு, நாடு நடந்தா அது நாடு, குத்தம் நடந்தா தாண்டா அது நாடு. அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லாம போயிடும், நீதிபதிகளுக்கு வேலை இல்ல, அரசியலுக்கு வேலை இல்ல. நம்ம நாட்டுல அரசியல தேவையில்லை, மன்னராட்சியா போயிரும்டா. மன்னராட்சியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம நாடு. மன்னர் வந்து கண்ட்ரோலா இருந்தாருன்னா மன்னர் சொல்றதா அந்த ஊர் மக்கள் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மன்னர் கூட அந்த புறத்துக்கு போய் தாண்டா அவரோட ஆசையை தீர்த்துட்டு வருவாரு. அந்த புறம் ஏன் அவர் கூட வாழ்ந்தவருடா, அவங்க வீட்டு பெண்கள். தமிழ்நாட்டுல ஒரு விபச்சார கேஸ் கூட இல்லைன்னா சொல்லு, உனக்கு பொண்டாட்டிய நான் ஒரு நாள் வாழ்றேன்னு. இந்த அளவுக்கு அவங்க சோசியல் மீடியால வந்து பப்ளிக்கா சேலஞ்ச் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நாட்டுல குற்றம் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி திருட்டு நாய்ங்கதான். இவளுங்க தப்பு பண்றது மட்டும் இல்லாம நான் பண்றது தப்பு இல்ல அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கெத்தா சுத்திட்டு இருக்காங்க. இவர்தான் மானஸ்தன். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தயவு செய்து காவல்துறை பார்த்தா மக்களுக்கு பயம் வரணும். மக்கள் அந்த மாதிரி வீடியோ எவனாவது ஒருத்தி போட்டானா நம்ம காவல்துறை தூக்கிட்டு போய் லாடம் கட்டுவாங்க, பொம்பளை போலீஸ் ஒத்தன்னு உதப்பாங்கன்ற பயம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ வராது. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு இதை அடுத்தவங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ். இன்னும் நமக்கு பின்னாடி வரப்போடுற ஜென்ரேஷன், நம்மளோட குழந்தைங்க நல்ல மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நாய்களை எல்லாம் களை எடுத்தா மட்டும்தான் முடியும். அதை வந்து எல்லாமே எடுக்கணும்னா போலீஸ்காரங்க மட்டும் இருக்க முடியாது, சமூக ஆர்வலர்களும் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு லேடிஸும் ஒவ்வொரு ஜென்ஸும் இவங்க பண்ற வீடியோ மேல ரிப்போர்ட் அடிங்க. ரிப்போர்ட் அடிச்சா கூட அவங்க மறுபடியும் வீடியோ தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, வேற ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வேற ஐடியா ஓபன் பண்ணி அதே தப்பு தான் பண்றாங்க. தயவு செய்து இவங்க மேல எல்லாம் மகளிர் மாதர் சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பொம்பளைங்க மேல ரிப்போர்ட் கொடுங்க, தயவு செய்து கேக்குறேன். நமக்கு பின்னாடி வந்த ஜெனரேஷன் நல்ல மடியா நம்ம இருக்கணும். நம்ம நினைச்சோம்னா இந்த மாதிரி நாயங்களை களை எடுக்கணும். தயவு செய்து உதவி பண்ணுங்க எல்லாருமே. இவளுங்களை இனிமே இந்த மாதிரி ஆபாச வீடியோ போடாத அளவுக்கு தடுக்கிறது வேற யார் கையிலயும் இல்ல, நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. பிளீஸ் எல்லாருமே இத ஷேர் பண்ணுங்க பிளீஸ். வேற எதுக்காகவும் சொல்லல. இந்த மாதிரி வீடியோவை நம்ம பசங்க பாத்திரக்கூடாது, நம்ம பசங்க பாத்திரக்கூடாது. அந்த ஒண்ணுக்காண்டிதான் சொல்றேன். பிளீஸ் தயவு செய்து எல்லாருமே இந்த மாதிரி நாயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க பிளீஸ். இது மட்டும் இல்ல, சினிமா நாடகம் எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப அசிங்கமா டூ பீஸ் மட்டும் போட்டுட்டு வந்து நடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதையும் தடை பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாதான். நம்ம தமிழ்நாட்டுல தானே இருக்கோம், இந்தியா தானே இல்ல, யூஎஸ்ல இருக்குமா இல்ல யூகேல இருக்குமா? அந்த கல்ச்சருக்குன்னா அது ஓகே. இந்த கல்ச்சருக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் நம்ம நாட்டுக்கு பெருமை, நமக்கு பெருமை. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நல்லது சொல்லி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்திலும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரணும். கெட்ட விஷயம் கொடுத்தா நம்ம குழந்தை தப்பா வளரும். அதே மாதிரிதான் கெட்ட விஷயம் போட்டா நம்மளோட நாடும் கெட்டுதான் போகும். இதை தடுக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. பெண் சுதந்திரம் சொல்றாங்க, நம்மளோட பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது என்னன்னா கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அவுத்து போட்டு அரை நிர்வாணமா ஆடுறதுக்கு பேரு பெண் சுதந்திரம் கிடையாது, புரியுதுங்களா? பெண் விடுதலை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருவாங்க. அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் சமம், பிள்ளைங்களை படிக்க வைங்க, இத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்குதான் பெண் விடுதலை. அதுக்காக தான் நிறைய பேர் பாடுபட்டாங்க. அந்த மாதிரி கிடைச்சதுக்குதான் பெண் விடுதலை. ஆனா இப்ப நான் போட்டுட்டு போனா இல்ல, நீங்க ஏன் பாக்குறீங்க? அதுலயும் இந்த ரவுடி பேபி சூர்யா வேற கேட்டுச்சு, சிங்கப்பூர்ல இருக்க ஆம்பளைங்களாம் பிடிக்குமா தமிழ்நாட்டுக்காரங்க பூ அப்படின்னு சொல்லுச்சு. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கார ஆம்பளைங்களுக்கு கேவலம்னு சொல்லுது. அவங்களோட கல்ச்சர்ன்றது வேற. இந்த கல்ச்சர்ல இருந்துகிட்டு நீ சிங்கப்பூர்ல வாழ்ற மாதிரி வாழ்ந்தேன்னா உததான் கிடைக்கும், அப்படிதான் கிடைக்கும். நீ அப்படி இருக்கணும்னா அந்த நாட்டுக்குதான் போகும். அந்த நாட்டுல பெண்களை யாரும் அசிங்கமா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கல்ச்சர்ல எல்லாம் தெரியும், இப்படிதான் வருவாங்க, இப்படிதான் பெண்கள் இருப்பாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டுல பெண்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நீ கல்ச்சரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த பப்ளிக்ல அசிங்கமா கிசு போட்டுக்கினு அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருக்க பத்தியா, அதை நிப்பாட்டிட்டு நீ அட்வைஸ் பண்ணு. அப்புறம் அந்த ஏற்படம் ஏற்படம்னு சொன்னீங்க, எடுக்க போறானு ஏற்படணும். ஏற்படத்துக்கு தானே ஆளுங்களை சேர்த்த நீ. எனது சரக்கு மெல்ல சரக்கு நீ டான்ஸ் ஆடி நீ தான் நான்